எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் மூலிமா எப்படி அந்த 5000 ருபீஸ் ஃப்ளிப்கார்ட் அமேசான் வவுச்சர், அதாவது அந்த கிஃப்ட் கார்ட் சொல்லுவாங்க, அதை ரிடீம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு ரிவார்ட்ஸுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரிவார்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நார்மலாக நம்ம கூகுள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாமல் நம்ம லேப்டாப்பில் டிஃபால்ட்டாக இருக்க வெப் ப்ரௌசர் எட்ஜ், அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கும் பிசி வச்சுருந்தீங்கன்னா. மொபைலுக்கும் இருக்குது தனியாக பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் சேவ் பண்ண ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வேணும். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த செகண்ட் ப்ராசஸ் அது எக்ஸ்ப்ளோர் யுவர் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது செகண்ட் பேஜ். ஸோ இது வரைக்கும் டோட்டலாக எனக்கு வந்து 7274 points அவ்வளோ வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து 3 points ரிவார்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து 8500 points வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 500 rupees கிஃப்ட் வச்சு ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் ரிடீம் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் ரிடீம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்க. லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கிஃப்ட் கார்டு, டிஜிட்டல் காயின்ஸ் புக் மை ஷோ, அமேசான் பே, ஃப்ளிப்கார்ட் லைஃப் ஸ்டைல், மேக் மை ட்ரிப், காஃபி டே, பிக் பேஸ்கெட், ஃபாஸ்ட் ட்ராக், பிவிஆர், பெஸ்ட் சைஜா, சொலுக்கா, சப்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லிமிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் காயின் வரும். இப்போ வந்து என்கிட்ட 7000 இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து 4000 points ரெடி பண்ணால் 250 rupees கிஃப்ட் கார்டு எடுத்துக்கலாம். அப் டு மேக்ஸிமம் 5000 வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் கார்டு இருக்குது, அதுக்கு வந்து 81500 points வேணும். ஸோ வந்து இது எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கூகுள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணாமல் இந்த வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணாலும் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 15,424 points நான் ரெடீம் பண்ணியிருக்கேன். நான் ரீசெண்டாக ரெடீம் பண்ணதை கூட உங்களுக்கு காட்டுறேன். நான் 500 rupees ரெடீம் பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது இப்போ இங்கே இருக்குது. ஸோ அமேசான் பே பேலன்ஸ் ₹500 கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்றது வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசினா நீங்கள் அப் டு மேக்ஸிமம் 90 points பர் டே எடுக்கணும். மொபைல் சர்ச்னா அப் டு 60 points பர் டே எடுக்கணும். நான் இன்றைக்கி மொபைல் எதுவும் சர்ச் பண்ணலாம், 60 அப்படியே இருக்குது. இது மைக்ரோசாஃப்ட் நம்ம எவ்வளோ எப்படி சர்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போனஸ் டெய்லி தருவாங்க. அந்த போனஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ் பிரேக் டவுன், ரீடிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிவார்ட்ஸ் இதில் கிளைம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். வேறு இந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொஷின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறது. நார்மல் ஐபிஎல்ல வந்து நீங்கள் கிரிக்கெட் ஸ்கோர் செக் பண்ணிங்கன்னா அதுக்கு 10 points கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு இது டிக் காட்டுது. உங்களுக்கு நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் பண்ணிவிடுங்க. வேறு நீங்கள் வேணால் கோல் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 8150 points வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்கள் மெயிலில். ஸோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய ஆப்ஷன், அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 135 points எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக வந்து நான் பர் டேக்கு 100 போட்டாலே 30 days 3000 points வந்துடுது. ஸோ 2 months உங்களுக்கு வந்து 3000 x 6000 points வந்து நார்மலாக 500 rupees கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த கோட் எங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க, ரிடீம் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி ரிடீம் பண்ணது நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கும் சி ஒரு ரிடெம்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நான் இப்போது 1/30/2023 இந்த இயர் தான் நான் ரிடீம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கெட் கோட் அப்படி டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அந்த கிஃப்ட் கார்டு கோடு இங்கே வந்துடும். இந்த கோடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அமேசான் பே கிஃப்ட் வச்சுருக்கீங்களே அங்கே போய் பேஸ்ட் பண்ணால் கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அந்த அமேசான் பேலன்ஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக 500 rupees. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ரிசல்ட் சொல்லுங்கள்.
ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.